வணக்கம்மா ராணி, வணக்கம். தென்காசியில இருந்து பேசுறீங்களா? பேசலாமா? பேசலாங்கம்மா, பேசலாம். நீங்க ஹலோ, பேசலாம். நான் வந்து என்ன நினைக்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் சார், நான் நிறைய கொஞ்சம் போயிட்டு போயிட்டு வர்ற ஆள் தான். என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும் பதிவாளர்கள் செய்யற ஊழல், லஞ்ச ஊழல் தான் மிகப்பெரிய பிரச்சனை. இதுல வந்து அவங்க நடந்துட்டுதான் இருக்குது. அவங்க வசந்தகுமார் சார் சொல்றதுலாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதே முடியவே முடியாது. ஒரு நாளைக்கு 100 டோக்கன் கொடுக்கறாங்கன்னா, ஒரு டோக்கன்ல குறைந்தபட்சம் 3000ல இருந்து 5000 லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 3 to 5 lakhs ஒவ்வொரு சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸும் கல்லா கட்டுது. இவ்வளவு பெரிய இதுக்கு முழுக்க முழுக்க துணையா இருக்கிறவங்க, நான் சொல்றது குறைந்தபட்சம், இதுக்கு முழுக்க முழுக்க துணையா இருக்கிறது டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ். இந்த நெக்ஸஸ் முதல்ல உடைக்கணும். இன்னும் கொஞ்சம் கவர்னிங் இல்லாட்டி ஒரு வாட்ச் டாக் வந்து அங்க வந்து இருக்கப்படணும். இப்போ சப் ரெஜிஸ்ட்ரார்களை மட்டும் மாற்றி பிரயோஜனமே கிடையாது. டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், அது டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் 18-20 வருஷத்துக்கு மேல லைசன்ஸே இல்லாம ஊழல்ல தெளிச்சு புது ஆளுங்களுக்கு லைசன்ஸ் கூட கொடுக்க விடாம இந்த ரெண்டு இந்த டியோ இருக்குதே, இந்த லஞ்ச டியோ வந்து கவர்மெண்டையே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்குதுன்னு நமக்கு தெரிய வருது. இன்னொரு இதுவும் நாங்க இதுல பாக்குறோம், ஆள் பற்றாக்குறை இருக்குது, அது உண்மைதான். இருக்கோ இல்லையோ, நம்ம போய் ஏதாவது வேலை ஆகலன்னு கேட்டோம்னா உடனே அவங்க சொல்றது இங்க அதுவும் ஆளு இல்லைன்னு நம்மகிட்ட மரியாதையா கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 6 மாசமா போயிட்டு இருக்குது, இத்தனை தடவை ஆயிடுச்சேன்னு கேட்டா ரெஜிஸ்ட்ரார் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் லெவல்ல இருக்கிறவங்கள நம்ம ஏதோ பிச்சை கேட்டு போய் நிக்கிற மாதிரிதான், மரியாதை இல்லாம எங்களுக்கு இதை விட்டா வேற வேலை இல்லையா, எங்களுக்கு இது ஒண்ணுதான் வேலையா, இப்படிங்கிற மாதிரிதான் சொல்றது. இந்த மாதிரி இந்த இந்த விஷயங்கள் வந்து ஆள் பற்றாக்குறை கரெக்ட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் ரைட்டர் அண்ட் சப் ரெஜிஸ்ட்ரார்களுக்கு நடுவுல இருக்கிற இந்த லஞ்ச கூட்டணிய உடைக்கணும். ஆனா இவங்க தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இவங்க இந்த போஸ்டுக்கு வர்றதுக்கே ஏராளமா லஞ்சம் கொடுத்து வர்றாங்கன்னு தெரியுது. போட்ட காசை எடுக்கிறதுக்கு தான் இவங்க இதை பண்றாங்கன்னு நமக்கு புரியுது. இதை எப்படி கரெக்ட் பண்ணணும்ங்கிறது அரசியல்வாதிகள் கையில தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம நடக்கிற எல்லா ஆவண மோசடிகள்லயும் சப் ரெஜிஸ்டாருக்கு தெரியாம நடக்க வாய்ப்பே இல்ல சார். ரொம்ப ஈஸியா இவங்க வந்து இதை தப்பிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா இவங்களை சார் சப் ரெஜிஸ்டார்களை மட்டும் தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்ல, அவங்க கொடுக்கிற எல்லாத்திலயுமே அது ஈஸியில ஆரம்பிச்சு டாக் பண்ணி இருந்தாலும் இதில் உள்ள விஷயங்களுக்கு நாங்கள் பொறுப்பல்லன்னு சொல்லி கவர்மெண்டே அடிச்சு. அவங்க கால் கட் ஆயிடுச்சு. இவங்க சொன்னது தூத்துக்குடி செல்வம், அவர் சொன்னது இவங்க சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய நக்சஸ் போட்டு இங்கே வேலை நடந்துட்டுருக்கா? இல்லை, நிச்சயமாக அவங்க சொல்கிறதுல வந்து மாற்று கருத்து இல்லை சார். ஆனால் சதவிகிதம் வந்து குறைவு. எல்லா சதுப்பதிவாரர்களையும் நம்ம அப்படி குறை சொல்லிட முடியாது. நிறைய பேர் வந்து எதுக்காக இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏதோ பெரிய கோடிகளில் பணம் கொடுத்து வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது முற்றிலும் தவறான கருத்து. கடந்த காலங்களில் இப்படி சார் பதிவாளர், மாவட்ட பதிவாளருக்கு இந்தந்த ஆஃபீஸ்க்கு இவ்வளோ இவ்வளோன்னு ஏழை மூலம்லாம் விற்கப்பட்டது சீட்டு. அது மாற்று கருத்தே இல்லை, அது உண்மை, அது நிதர்சனமானது. ஆனால் தற்பொழுது நடைபெற்றிருக்கிற இந்த மாறுதல் முழுக்க முழுக்க யாருடைய தலையீடும் இல்லாமல், யாருக்கிட்டையும் 1 ரூபாய் கூட லஞ்சம் பெறாமல், மிக நேர்மையான முறையில், நியாயமான முறையில் இந்த மாறுதல்கள் நடைபெற்றிருக்குது. இதில் ஒரு சிலருக்கு வருத்தம் இருக்கும், தான் நினைச்ச அலுவலகம் கிடைக்கலன்னு. அப்போ அது யாரு? இந்த அம்மா சொல்ற மாதிரியான நபர்கள். மீதிமுள்ள அத்தனை பேருக்கும் நேர்மையான முறையில் சேவை செய்யணுங்கிற எண்ணம் கொண்ட அத்தனை பேருக்குமே இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், பாக்கியமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால், இந்த துறையினுடைய செயலாளர் திருமதி அண்ணன் சொன்னார், எங்கள் மாவட்டத்தை சார்ந்தவன் திருமதி ஜோதி நிர்மலாசாமி அவங்க, 1 ரூபாய் கூட லஞ்சம் வாங்கக்கூடிய நபர் இல்லை. ஒன்று, இரண்டாவது, யாருக்குமே ஃபேவரிசமே பண்ண மாட்டாங்க. இரக்கம் உண்டு, ஏதோ தவறு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு வழங்குவார்கள். ஆனால் எக்காரணத்தை கொண்டு அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. மிக நேர்மையான அதிகாரி. அதனால தான் அவங்க மகள் திருமணத்தை கூட அரசு கம்யூனிட்டி ஹாலில் வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு பதிவாளருக்கும் இத்தனை கோடி ரூபாய் சொல்லியிருந்தால், இருங்க, அவர் பேசி முடிச்சுட்டோம். இத்தனை கோடி ரூபாய்னு சொல்லி கடந்த காலங்களில் இந்த பதிவாளர்களுடைய இந்த பொறுப்பு, இந்த பணிகள் எல்லாம் ஏலமிடப்பட்டது. அது அண்ணனுக்கு கூட தெரியும். ஒரு அலுவலகத்துக்கு வரணும்னு சொன்னால் இப்படி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருப்பாங்க. நான் சொல்கிறேன், 578 சார்பதிவு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களையும் சொல்லலை. அதில் ஒரு 10 to 20% பேர் தங்களுடைய சுயநல லாபத்துக்காக நன்கு பதிவாகக்கூடிய அலுவலகத்தில், விலை அதிகமாக விற்கக்கூடிய இடங்களில் நம்ம அங்கே இப்போ டிரான்ஸ்ஃபர் கேட்டுட்டு போனால் அங்கு நமக்கு தேவையான எல்லா வசதிகளையும் பெற்றுக்கொள்ளலாம், தேவையான அளவுக்கு பணங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் மாறுதல்கள் வந்து உண்டு
அது மாற்று கருத்தே இல்லை, நிச்சயமாக உண்டு. ஆனால் தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தில் 1% கூட லஞ்சம் லாவண்யம் கையூட்டும் எதுவுமே இல்லாமல் பொதுவான மாறுதலாக நடைபெற்றிருக்கிறது. ஏன்னா 2019 பொது மாறுதல் நடைபெற்றது. வழக்கமாக 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதிவு அலுவலகத்தில் பொது மாறுதல் நடைபெறுவது வழக்கம். நடுவில் வந்து நீங்கள் அண்ணன் சொன்னார், புகாரின் அடிப்படையில் அல்லது அவங்களுக்கு நியாயமான ஒரு கோரிக்கை இருக்கும், மனைவி திருமணம் பண்ணிவிட்டு மனைவி விட்டுட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போயிருப்பார், அவங்க கன்சீவாக இருப்பாங்க, இல்லை பெற்றோர்கள் உடல் முடியாமல் இருப்பாங்க, அப்படிப்பட்ட சூழல்களில் மாறுதல்கள் கேட்டு அந்த ஒரு கருணையின் அடிப்படையில் நியாயமாக அந்த பொறுப்பேற்று அவங்க அந்த பொறுப்பு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. இதுதான் வழக்கமாக நடந்துட்டு இருந்தது. 2020 கொரோனா பெருந்தொற்றில் அப்போ இருக்கிற சீஃப் செக்ரட்டரி சண்முகம் சார் வந்து ஒரு உத்தரவு போட்டுட்டார், நீங்கள் இதில் மாறுதல் பண்ணக்கூடாதுன்னு. அப்படியும் மாறுதல் பண்ணணும்னா நீங்கள் சப்ரிஜிஸ்ட்ரார் லெவலில் ஐஜியே பண்ணால் போதும், அதுக்கு மேல் இருக்கிற சுப்பீரியர் தான் நீங்கள் மாறுதல் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த உத்தரவு போட்டதுனால இந்த 3 ஆண்டுகளாக மாறுதலே நடைபெறலை. ஓகே, இப்பொழுது தான் 1-2 மாறுதல் டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சு. முந்தைய பதிவுத்துறை தலைவர் 1-2 டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணார், அதுவும் நியாயமான முறையில் கருணையின் அடிப்படையில் நியாயமான தேவை கோரிக்கை இருந்ததுன்னா. அதை தவிர்த்துட்டு வெறும் பார்த்தீங்கன்னா டெப்டேஷனில் பகிராண்மையில் மட்டும்தான் மாறுதல்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. ஓகே, அதனால் பல்வேறு பிரச்சனைகள் சங்கடங்கள் சிக்கல்கள் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. அதெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு பொதுமக்களிடமிருந்து எண்ணற்ற புகார்கள், மேடம் நேரலையில் பேசினாங்க, இப்படி கோடிகளில் பணம் கேட்குறாங்க, லட்சங்களில் பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி, அப்படி ஒரு சில சார்பதிவாளர்களுடைய செயல்பாடுகளால் பொதுமக்கள் மத்தியிலையும் அதிருப்தி, ஆட்சிக்கும் அவப்பெயர், தொடர்ந்து புகார் செக்ரட்டரிக்கும், என மிக தெளிவாக எல்லா சார்பதிவாளர் அலுவலகத்திலையும் இப்படி யாராவது பணம் கேட்டு மிரட்டப்பட்டால் நீங்கள் நேரடியாக உதவி மையம் இருக்குது, கம்ப்ளைண்ட் செல் இருக்குது, இவை அனைத்துமே இப்பொழுது ஆளுகின்ற ஆட்சியினால் கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொன்றுமே நீங்கள் நேரடியாக புகார் தெரிவிக்கலாம், தொடர்பு கொண்டு பேசலாம், நீங்கள் பணத்தை கொண்டு போக வேண்டாம்னு சொன்னால் அண்ணன் சொன்னார், நூதன முறையில் நீங்கள் மோசடி நடக்குது, நூதன முறையில் கையூட்டு பெறுறாங்க, அதெல்லாம் உண்மைதான். தேவையுள்ளவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கத்தான் செய்கிறாங்க, நம்ம இல்லைன்னு குற்றம் சொல்லிட முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்குதான் செய்யுது. பதிவுத்துறையில் லஞ்சம் லாவண்யம் இல்லையா? இருக்குது. ஆனால் எல்லோரும் வாங்குவதில்லை, ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். அது திருடனாய் பார்த்தால் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதனால இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் விரைவில் முடிக்கணும்னு தான் ஆவண எழுத்தர்களை வந்து இவங்க சொன்னாங்க. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னு தான் விரைவில் 2023 ஆவண எழுத்தர்களுக்கான தேர்வை இந்த அரசு அறிவித்திருக்கிறது. தேர்வு எழுதி கிட்டத்தட்ட ஒரு இதன் மூலமா ஒரு 25,000 பேருக்கு சுயதொழில் செய்வதற்கான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி பதிவுத்துறைக்கு நாள்தோறும் வருகின்ற பிரச்சனைகளை அவர்கள் கவனித்து அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இதுவரை இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு 60 திட்டங்களை நடைமுறைப்படுத்தி, இன்னும் எண்ணற்ற சிக்கல்கள் இந்த துறையில் இருக்கத்தான் செய்கிறது. எவையெல்லாம் அமைச்சருடைய கவனத்திற்கு நாள்தோறும் பொதுமக்கள் வந்து அலுவலகத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சிரமங்கள் கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய வகையில் அரசனுடைய கவனத்திற்கு, முதல்வருடைய கவனத்திற்கு, அமைச்சர் செயலாளர் பதிவுத்துறை தலைவர் போன்றவருடைய கவனத்திற்கு வருகின்ற அத்துணை பிரச்சனைகளையும் கவனித்து எவையெல்லாம் உடனடியாக தீர்வு ஏற்படுத்தப்பட முடியுமோ அவை அனைத்தையும் தங்களுடைய சுற்றறிக்கையின் மூலமாகவும் அரசாணையின் மூலமாகவும் விரைவாக தீர்வினை ஏற்படுத்தி தருகிறது இந்த அரசு. ஓகே ஓகே, ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போகிறேன். அதாவது சார், நாங்கள் பதிவுத்துறையில் லஞ்சம் லாவண்யம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. சரி, நீங்கள் இந்த பொது மாறுதல்கள் வந்து வழக்கமான ஒன்று தான், மாறுதல் மட்டும்தான் மாறாதது. நீங்கள் ஒரே அலுவலகத்தில் தொடர்ந்து பணியாற்றுறது இல்லை, இப்படி அநாகரிகமாக நீங்கள் இப்படி ஒரே அநாகரிகமாக நீங்கள் வந்து ஒரு முக்கிய கூட்டணி கட்சியிலேருந்து நீங்கள் எதிரி கட்சி மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. இல்லை, எனக்கு யாரும் பாராட்டணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நீங்க முதல்ல இப்படி அநாகரிகமா பேசாதீங்க, குறுக்கீடு செய்யாதீங்க. நீங்க பேசும்பொழுது ரொம்ப நாங்க ரொம்ப நிதானமாவும் பொறுமையாவும் உங்களுடைய கருத்துக்களை கேட்டோம். உங்களுடைய கருத்து அது, என்னுடைய கருத்து இது, என்னுடைய கருத்தை பதிவு செய்ய விடுங்க. நீங்க அவரை பேச அனுமதிக்கணும், நீங்க இப்படி சொல்லக்கூடாது இல்ல, அது தப்பு இல்ல. லைவ்ல முழுக்க 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 இது வந்து பொதுமாறுதல் ரொம்ப நியாயமா நடந்து யோக்கியமா நடந்துன்னு அவருக்கு சொல்ற உரிமை இருக்கு, அது இல்லைன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு, அவ்வளவுதான். ஓகே.
நன்றிண்ண, மகிழ்ச்சிண்ண. உங்கள் உரிமையை வந்து நான் தலையிடலை. அதே போல் என்னுடைய உரிமையை நீங்கள் பறிக்காதீங்க, தலையிடாதீங்க சார். இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இந்த டிரான்ஸ்ஃபருங்கிறது நேர்மையான முறையில் நியாயமான முறையில் நடந்துகிட்ருக்கு. இது வந்து துவக்கம்தான். இந்த 6 மண்டலங்களை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கிற நீண்ட நாள் பணியாற்றுகின்ற பணியாளர்களை எல்லாருமே நேர்மையான முறையில் எந்த விதமான கையூட்டம் பெறாமல் சீட்டை ஏலம் விடாமல் விற்காமல் அத்துணையும் மாறுதல் நடக்கும். இது புரியறவங்களுக்கு சரியா புரியும், தெரியறவங்களுக்கு சரியா தெரியும். இதுல பயனடைந்த சார் பதிவாளர்களுக்கு நல்லாவே புரியும். நீங்க பல கனவுகளோட இருந்தா நீங்க ஏ பி சின்னு சொல்லி இந்த சார் பதிவு அலுவலகங்களை நிர்வாக காரணங்களுக்காக பிரிச்சு இருக்கிறோம். எதுக்காக பிரித்து இருக்கிறது? பதிவுத்துறை. இவர் அண்ணன் சொல்றதை பார்த்தா நானும் பதிவுத்துறைக்கு அமைச்சர் மாதிரியும், நான் செயலாளர் மாதிரியும், நான் பதிவுத்துறை தலைவர் மாதிரியும், எனக்கு தான் இதுல பெரும் பங்கு இருக்கிற மாதிரியும் பேசுறாரு. நான் ஒரு கூட்டமைப்பினுடைய தலைவர். இப்படி பதிவுத்துறையில் இருக்கிற பிரச்சனைகளை தினந்தோறும் அரசுக்கு பரிந்துரைத்து அதை நியாயமான அந்த ஒரு சுற்றறிக்கையை அரசாணையை மக்கள் படுகிற சிரமங்களை கொண்டு சென்று தீர்வை ஏற்படுத்துவதற்காக நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறேன். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் எங்களுடைய கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த நண்பர்களுக்கும் ஒரு பாலமாக இருக்கிறேன். இப்படி பாலமாக இருக்கக்கூடிய என்ன, நீங்க போய் செக்ரட்டரி நாளைக்கு பாருங்க பாராட்டுவாங்க, அமைச்சரை போய் பாருங்க பாராட்டுவாங்கன்னா மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை இப்படி அமைச்சர்கிட்டயோ அதிகாரிகள் கிட்டயோ செயலாளர்கிட்டயோ பதிவுத்துறை தலைவர்கிட்டயோ கொடுக்காம அண்ணன் செல்வம் அண்ணங்கிட்டயா கொண்டு போய் கொடுக்க முடியும்? இவரையா போய் நான் பார்க்க முடியும்? பொதுவெளியில பேசும்போது அண்ணன் அமைதியா இருங்க. அதாவது சரி அண்ணன், ஏதோ கோபத்தினுடைய உச்சகட்டத்தில் அவருக்கும் அமைச்சருக்கும் ஏதோ பஞ்சாயத்தா இருக்கும், அவருக்கும் செயலாளருக்கும் பஞ்சாயத்தா இருக்கும். ஒருவேளை அதனால அவரு அந்த கோபத்தை வந்து இங்க பதிவு செய்யறாரு. நான் அரசியல்வாதியோ அல்லது செயலாளரோ பதிவுத்துறை தலைவரோ நான் இல்லைன்னு, நானும் உங்களில் ஒருவன் தான். இந்த பதிவுத்துறையில பல 100 திட்டங்கள் நடைமுறைக்கு வருவதற்கு நான் முக்கிய காரணமா இருந்தேன். ரொம்ப நன்றி. பதிவுத்துறை தலைவர் மாவட்ட பதிவாளராக இருந்தார் அண்ணன், அதுக்கு முன்னாடி பதிவாளர் சங்க தலைவராக இருந்தாரு. அவர் இருக்கும்பொழுது நான் எத்தனை கோரிக்கைகளை அரசுக்கு வச்சிருக்கிறேன். இப்ப நீங்க பாக்குற திட்டங்கள்ல எண்ணற்ற திட்டங்கள் எங்களுடைய கூட்டமைப்பு முன்னெடுப்பு. நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை மையப்படுத்தி தான் இன்னைக்கு நாங்களும் விவாதமாக எடுத்தமே தவிர சரியா நடந்து இல்ல. ஒட்டுமொத்தமாக இந்த துறை மேல வந்து அவதூறு பரப்புவதோ அல்லது வேறு ஏதோ உள்நோக்கத்தோடைய நாங்களும் இன்னைக்கு நிகழ்ச்சி எடுக்கல. நடந்து கொண்டிருக்கக்கூடியதை அரசியல் கலப்பு இல்லாம பேசணும் அப்படிங்கறதுனாலதான் அந்த துறை சார்ந்த உங்களை நாங்கள் வேற எதுவும் காரணம் இல்ல. ரொம்ப நன்றி, 3 பேருக்குமே மிக்க நன்றி. நேரில் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.